திராவிடர்கள் என்று சொன்னால் அல்லது எழுதினால் பலர் கோபப்படுகிறார்கள், ஆத்திரம் வருகிறது. ஏனென்று எனக்கு புரியவில்லை. உண்மையை சொன்னால் எதற்காக அவர்கள் கோபப்பட வேண்டும்? மனித குரங்கிலிருந்துதான் மனிதன் நாகரிகம் அடைந்து இன்று முழு மனிதனாக இருக்கிறான் என்றால் அது எங்கிருந்து? ஆப்பிரிக்கா கண்டத்திலிருந்து. அப்பொழுது வாழ்ந்த அந்த நீக்ரோ இன மக்கள் புலம்பெயர்ந்தார்கள். இதை நான் சொல்வதில்லை, இதை வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கிறார்கள். நான்கு இனக்குழுவில் இரண்டாவது இனக்குழுவாக வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுவது டிராவிடியன் ரேஸ் என்றுதான் குறிக்கிறார்கள். ரவீந்திரநாத் தாகூர் அவர் திராவிட உக்கல கங்கா என்று தேசிய கீதத்தில் குறிப்பிடுகிறார். டிராவிடியன் லாங்குவேஜஸ் என்று எல்லோருமே தமிழ் குடும்பத்தை அப்படித்தான் அவர்கள் சொல்கிறார்கள். டிராவிடியன் லாங்குவேஜஸ் தமிழிலிருந்து வந்த மலையாளம், கன்னடம், துளு, தெலுங்கு போன்ற மொழிகள் டிராவிடியன் லாங்குவேஜஸ் என்று தான் சொல்கிறார்கள். உண்மை இப்படி இருக்க சிலருக்கு ஏன் கோபம் வருகிறது? உண்மையை அவர்கள் கோபத்திற்காக மாற்ற முடியுமா? முடியவே முடியாது. உண்மை எப்பொழுதும் அது உண்மையாகத்தான் இருக்கும். நீ என்ன விதமான களங்கத்தை உண்டாக்கினாலும் தெளிந்த நீர் போலத்தான் இது இருக்கும். எனவே நீங்கள் உங்கள் கோபத்தில் எந்த விதமான அர்த்தமும் இல்லை. இதை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களோ அல்லது மறுப்பீர்களோ அது உங்களுக்கே. திராவிட நாடு என்று இருந்ததை தான் மாற்றி தமிழ்நாடாக பெயர் மாற்றினார்கள். அது எப்பொழுது? 50 வருடங்களுக்கு முன்பு மெட்ராஸ் ரெஜிமெண்ட், மெட்ராஸ் ஸ்டேட், சென்னை மாகாணம் என்பதைத்தான் மாற்றி தமிழ்நாடு. ஏனென்றால் அதற்கு ஒரு முக்கிய காரணம் இருக்கிறது அல்லவா? அது என்னவென்றால் உலகத்திலேயே மூத்த மொழி, முதலில் பேசப்பட்ட ஒரு மொழி தமிழ்தான். 50,000 வருடங்கள் என்று தமிழ் மொழியின் வரலாற்றை சொல்லும் பொழுது ஆய்வாளர்கள், நீயும் நானும் அல்ல, நேற்று பிறந்தவன் அல்ல, ஆராய்ச்சி செய்து அவர்கள் இந்த மொழியின் வரலாற்று 50,000 வருடம் என்று சொல்வதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் உண்மை உண்மைதான். அதனுடைய தோற்றம் எந்த சொல்லிலிருந்து வந்தது, எந்தெந்த மொழிகளில் தமிழ் சொற்கள் இருக்கிறது என்று ஆராயும் பொழுதுதான் நமக்கு தெரிகிறது. லத்தீன் மொழியில் தமிழ் எழுத்துக்கள் இருக்கிறது. உலகெங்கிலும் இருக்க எல்லா நாட்டிலுமே தமிழ் சொற்கள் இருக்கிறது.
நான் சென்று வந்த பெரு நாட்டில் பச்சக்குத்தி என்ற அரசன் இருந்தான். பச்சமாம்மா என்ற ஒரு அரசி இருந்தாள். இதை உங்களால் மறுக்க முடியுமா? சிந்து நதியில் இருந்து வந்த ஒரு நாகரிகம், சிந்து சமவெளி நாகரிகம், அது தமிழர்களுடைய நாகரிகம், அழிந்து போனது. அலெக்சாண்டர் படையெடுத்து வரும்பொழுது சிந்து நதியோடு நின்றுவிட்டு போய்விட்டான். அங்கே வாழ்ந்து மறைந்த ஒரு நாகரிகம் நகரங்கள்தான் சிந்து சமவெளி நாகரிகம். தற்பொழுது பாகிஸ்தானில் இருக்கிறது. ஹரப்பா மொஹஞ்சதோரோ. ஹரப்பாவில் தோண்டி எடுக்கும் பொழுது ஒரு லிங்கம் இருந்தது. அந்த லிங்கத்தை தான் தமிழர்கள் வணங்கினார்கள். சோழர்கள் கட்டிய அனைத்து கோயில்களிலுமே லிங்கம்தான் முழு முதற் கடவுளாக அவர்கள் வைத்துள்ளார்கள். பிறகுதான் எல்லா தெய்வங்களையும் அவர்கள் சேர்த்து கொண்டார்கள். அவர்கள் சௌரியத்திற்காக, அவர்களுடைய நம்பிக்கையின் பாடாக. எனவே திராவிடம், திராவிடத்திலிருந்துதான் எல்லா கட்சிகளும் வந்தன. திராவிட அந்த சொல்லிலிருந்துதான் டிஎம்கே, திராவிட முன்னேற்ற கழகம், திராவிடர் கழகம். முதல் முதலில் தந்தை பெரியார் அவர்கள்தான் திராவிடர் கழகம் என்று ஒன்று ஆரம்பித்து, பிறகு திராவிட முன்னேற்ற கழகமாக இன்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக அவர்கள் வைத்துள்ளார்கள். நமக்கு இங்கே கட்சி பாகுபாடு வேண்டாம். அந்த சொல்லுக்காகத்தான் நான் இதை குறிப்பிடுகிறேன். இதை யாராலும் மாற்றவும் முடியாது, அழிக்கவும் முடியாது. உனக்கேன் கோபம்? இண்டோ ஆரியன்ஸ் என்று சொல்கிறார்கள். சமஸ்கிருத குடும்பத்தை இண்டோ ஆரியன் லாங்குவேஜஸ் என்று வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகிறார்கள். அதில் எனக்கு ஒன்று கோபம் இல்லை. அவர்கள் சொல்வதில் நான் ஏற்றுக்கொள்வதோ இல்லையோ. இந்தியா என்ற பெயர் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் என்ற வார்த்தையிலிருந்து ஆங்கிலேயர்கள் சொன்னது இது இந்தியா என்று. அதர் வருவதற்கு முன்பு என்ன நாடு இருந்தது? தமிழ்நாடும் இல்லை. நம் வரலாற்றில் குறிப்பிடும் பொழுது சேர சோழ பாண்டியர்கள் தான், பிறகுதான் பல்லவர்கள் நாடுகள்லாம் வந்தது. இதை மறைக்க முடியுமா, மாற்ற முடியுமா? தெலுங்கானா என்று சொல்கிறோமே, தெலுங்கு மொழி பேசுபவர்கள், அவர்கள் அந்த பெயர் எனக்கு வேண்டும் என்று தெலுங்கானா என்று அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அதையும் மாற்றிவிட்டார்கள். ஆந்திர பிரதேசத்தில் பிரதேசம் என்பதே ஒரு சமஸ்கிருத வார்த்தை. அதிலிருந்து பிரிந்து அவர்கள் தெலுங்கானா என்று மாற்றியுள்ளார்கள். மகிழ்ச்சி. என்னுடைய சேனல், யூடியூப் சேனல் சிதம்பரம் கொள்ளிடம், இதில் ஒரு 750 மேற்பட்டவர்கள் என்னை தொடர்ந்து அதை பார்க்கிறார்கள். இலங்கையிலே இருப்பவர்களும் மலேசியாவில் இருப்பவர்களும் என்னுடைய யூடியூப் சேனலை அவர்கள் பார்க்கிறார்கள். அனலிட்டிக்ஸ் என்று தேடும் பொழுது இந்த தகவல் எல்லாம் அதிலிருந்து எனக்கு தெரிய வருகிறது. அதிகமாக 30-45 வயது வரை உள்ளவர்கள்தான் என்னுடைய யூடியூப் சேனலை பார்க்கிறார்கள். மகிழ்ச்சி.
பலர் கமெண்ட் எழுதுகிறார்கள். சில கமெண்ட்டுகள் ஏற்புடையதாக இருக்கிறது, சிலது ஏற்புடையதாக இல்லை. அதற்காக நான் போராடுவதும் இல்லை. இது என்னுடைய கருத்து. நான் கற்ற தமிழ்மொழி, வரலாற்று, சுற்றி வந்த நாடுகள், இந்த அனுபவத்தின் மூலம் தான் இதை நான் இந்த யூடியூப் சேனலை உருவாக்கி நான் பதிவிட்டு வருகிறேன். தினமும் ஒரு வீடியோ பதிவிடுகிறேன், அல்லது இரண்டு பதிவிடுகிறேன், பதிவிறக்கம் செய்கிறேன். அதெல்லாம் எனக்கு ஒரு பொழுதுபோக்கு, பிடித்தமான விஷயம். எனவே நண்பர்களே, எனக்கு இதுகாலும் ஆதரவு தரும், கருத்துக்கள் கூறும் அனைவருக்கும் நன்றி கூறி இந்த நாள் இனிய நாளாக அமைய வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன்.